வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் செப்டம்பர் 21 நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக போட்டியிட்டு 2வது அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்ற ஆனந்தி சசிதரன் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இவர் இந்த தேர்தலில் 87,870 விருப்பு வாக்குகளை பெற்று 2வது அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றவர் என்ற பெயரை பெற்றவர். அவரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இவர் தனது அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு வர இருந்திருக்கின்றார். அவரை இந்த பிரத்யேக நேர்காணல் மூலமாக சந்திக்கின்றோம். வணக்கம் ஆனந்தி சசிதரன் அவர்களே. காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், இந்த பிரத்யேக நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கியமைக்கு உங்களுக்கு முதலில் நாங்கள் நமது வானொலி நிலையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். உங்களுடைய அமெரிக்க பயணம் பற்றி எமது நேயர்களுக்கு சொல்லுங்கள். அகில இலங்கை தமிழ்ச்சங்கம் அமெரிக்கா கிளைஞரது 36வது ஆண்டு விழாவையொட்டி எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவும் அன்பும் என்னை இங்கு வரவழைத்திருந்தது. எனவே அவர்களுடைய அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றேன். இந்த பயணத்தின் போது, அதாவது இலங்கையினுடைய தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பாக வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு நீங்கள் தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனவா, அது பற்றி கூறுவீர்களா? எங்களுடைய மனித உரிமை தொடர்பாகவும் எங்களுடைய பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை தொடர்பாகவும் நான் கதைப்பதற்கு இருக்கின்றேன். எங்களுடைய மக்களிடமும் நான் பெண்கள், எங்களுடைய குறிப்பாக பெண்கள் சிறுவர்களுடைய மையப்படுத்த பிரச்சனையை நான் அவர்களுடன் பேசி இருக்கின்றேன். பெண்கள் சிறுவர் போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் புனர்வாழ்வு அது தொடர்பான விடயம் என்னுடைய முதலமைச்சரினால் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அவர்களுடைய அந்த தொடர் வேலை திட்டம் தொடர்பாக காணாமல் போனவர்கள் தொடர்பான அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுப்பதுடன் புனர்வாழ்வு அந்த போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அவயங்களை இழந்தவர்கள் காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுக்குடைய வாழ்வாதார திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில் இருக்கின்றோம். இதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டிருக்கின்றன. இப்பொழுது அமெரிக்க பயணத்தின் போது கூட இந்த போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி தொகைகளை சேகரிப்பது தொடர்பாக உங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. இதற்கு புலம்பெயர் சமூகம் எந்த வகையில் உதவ முடியும்? இப்போது குறிப்பாக வடமாகாண சபையில் எவ்வாறான தேவைகள் இருக்கின்றன? உண்மையில் போரினால் நிறைய அவயவங்களை இழந்தவர்கள் இன்றும் அவர்கள் உடம்பில் தோட்டாக்கள் அந்த செல்பீஸ்களுடன் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சுய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், வாழ்வாதார திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய ஒரு தேவைப்பாட்டில் இருக்கின்றோம். அடுத்ததாக இவர்கள் மிகவும் உளவியல் ரீதியான பெரும் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டு பட்டிருக்கின்றார்கள். கணவனை இழந்தவர்கள், போரின் போது கணவன் கொல்லப்பட்ட விதவைகள், காணாமல் போனவர்களுடைய பெண்கள், இவர்களுக்கான ஒரு உதவிகளை மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். புலம்பெயர் தமிழர்கள் புலத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய மக்களுக்கு தாங்கள் ஏதாவது ஒன்றை செய்யணும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு செய்து நல்ல ஒரு திட்டங்களை செய்து அவர்களை ஒரு நல்ல மனிதர்கள் நல்ல சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை எங்கள் மக்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். சரி, இந்த காணாமல் போனோர் மற்றும் மகளிர் விவகாரம் தொடர்பாக வடமாகாண சபையில் உங்களுடைய முதலாவது பணியாகவே அமைந்திருப்பது அறிக்கையிடும் பணியாக அமைந்திருக்கின்றது. இது எந்த அளவில் சென்று கொண்டிருக்கின்றது? இதற்கு எவ்வாறான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன? காணாமல் போனவர்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம். எல்லா மாவட்டங்களிலும் திரட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த விவரங்கள் அறிக்கை செயற்பாடுகள் வெகு விரைவில் முடிந்துவிடும். அடுத்ததாக அவர்கள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் முதலமைச்சரிடம் சரியான ஒரு நிலைப்பாட்டினை அவருக்கு ஊடாக தெரியப்படுத்துவதற்கும் இருக்கின்றோம். நான் இங்கு அமெரிக்காவில் நிற்பதனால் ஒரு சில நாட்களில் திரும்பிட்டும் ஸ்ரீலங்கா சென்று அங்கு என்னுடைய கடமைகளை வேகமாக
செய்ய வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய கணவர் தொடர்பான வழக்கு டிசம்பர் மாதம் அளவில் விசாரணைக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்படுகின்ற நிலையில், இது ஒரு இந்த விசாரணையின் மூலமாக ஒரு நீதி கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? கணவனை நீங்கள் சந்திப்பதற்கு விருப்பம் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான இந்த வழக்கு விசாரணை என்பது உங்களை பொறுத்தவரையில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? இலங்கை அரசாங்கத்திடம் கையால கொண்டு போய் நான் என்னுடைய கணவரை ஒப்படைத்தனன். இதற்கு நான் மட்டுமல்ல சாட்சி, பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். இந்த வழக்கு உண்மையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் நீதி கோரி என்னால் தொடுக்கப்பட்ட இந்த வழக்குக்கு நீதி கிடைக்க வேண்டும், இலங்கையில் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும். எனக்கு அந்த நீதி கிடைக்காத பட்சத்தில் நான் அதற்கு அப்பால் சென்றும் என்னுடைய நியாயமான என்னுடைய கோரிக்கையை நான் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இது சாதாரண பிரச்சனை அல்ல, இது என்னுடைய ஒரு வாழ்க்கை பிரச்சனை, இது என்னுடைய அத்தியாவசிய பிரச்சனை. இது மட்டுமல்ல, அவருடன் என்னுடைய கணவர் மட்டுமல்ல, கணவரோடு சேர்ந்து சரணடைந்த ஆயிரக்கணக்கான உறவுகளை விடுவிக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனம் கொண்டிருக்கின்றேன். இதே நேரத்தில் இப்பொழுது 2010 அமைச்சர் ஒருவர் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில், முகமது ஹிஸ்புல்லா வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் விதவைகளாக இருப்பவர்களின் எண்ணிக்கை குறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. 81,000 விதவைகள் வடக்கு கிழக்கில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி இந்த அறிக்கையினுடைய எண்ணிக்கை தொடர்பாக இன்னும் கூடுதலானவர்கள் விதவைகளாக இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனாலும் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையில் குறிப்பாக இந்த விதவைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு $800,000 இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவித்தொகை போதுமானதாக இருக்கின்றதா? இப்போது தேவை என்பது எவ்வாறானதாக உள்ளது? இது எவ்வாறு பங்கிடப்படுகின்றது? இல்லை, நான் நினைக்கல, வடக்கு கிழக்கில் உள்ள பெண்களுக்கு நான் நிறைய என்னுடன் தொடர்பில் இருக்கின்ற என்னுடைய உதவியை நாடி இருக்கின்ற பல பெண்களுக்கு இந்த உதவி கிடைக்கவில்லை. விதவைகள் அல்ல அவர்கள், பெண்களை தலைமையாக கொண்ட விதவைகள் காணாம போன சரணடைந்த எல்லோருமே அதுக்குள்ள வர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இல்லம் விதவைகள் அல்ல அது. 87,000 பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்கள் போரினால் வடக்கு கிழக்கில் உள்ளார்கள். அவர் தவறாக விதவைகள் என்று கூறிவிட்டார்கள். இப்ப நாங்கள் எல்லாம் கணவர் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு தகவல் தெரியாத ஒரு இடநிலையில் நாங்கள் இருக்கிறவர்கள். எங்களே அந்த கேட்டகரியில் சேர்க்க முடியாது, விதவைகள் அந்த கேட்டகரியில் சேர்க்க முடியாது. எனவே அவருடைய அந்த கணக்கு தகவலும் வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த தொகை எந்த அளவுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள பெண்களை போய் அடைகின்றது என்பதை நிதி வழங்குபவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வடமாகாண சபை மூலமாக எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள்? அதாவது பொதுவாக இவ்வாறு உதவி தொகைகளை வழங்குவோர் இந்த விடயங்களை அறிந்து செயற்படுவதற்கான ஏதாவது முனைப்புகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை, இப்பதான் எங்களுக்கு அதை அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள். இது எங்களுடைய முதலமைச்சருக்கு கீழ் வருகின்ற ஒரு வேலை திட்டம், அவர் எனக்கு கையளித்திருக்கின்றார். இன்னும் எங்களுடைய என்னிடம் இந்த நிதி தொடர்பான விவரங்கள் இல்லை. இனி அந்த சமூக சேவைகள் திணைக்களம் பெண்கள் அந்த திட்டத்திற்குள் எவ்வளவு தொகையான நிதி வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலை நான் இனித்தான் அறிய வேண்டி இருக்கின்றது. சில வாரங்களுக்கு முன்புதான் எனக்கான கடமைகள் பயந்தளிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அமெரிக்க பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்ற தருணத்தில் சேனல் ஃபோவினுடைய இசைப்பிரியாவினுடைய மற்றொரு ஒளிப்பதிவும் வெளியாகி இருக்கின்றது. பொதுநலவாய மாநாடுகள் நடைபெற இருக்கின்ற தருணத்தில் இந்த சேனல் ஃபோவினுடைய வெளிப்பாடானது காணாமல் போனோர் மற்றும் இறுதி கட்டத்தில் நடைபெற்ற போர் தொடர்பான பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்களுக்கு வலுச்சேர்ப்பதாக அமைந்திருக்கின்றது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? இவ்வாறான காணொளிகள் நிச்சயமாக இந்த போர்க்குற்றம் நிகழ்ந்ததற்கான ஆணித்தரமான பல்வேறு ஆதாரங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இது எவ்வாறு இந்த மனித உரிமை மீறல்களில் இருந்து இலங்கையை தக்க வைத்து கொண்டு செயற்படுகின்ற அரசாங்கத்தினுடைய போக்கை மாற்றக்கூடும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இதற்கு சர்வதேச நாடுகள் எவ்வாறான முடிவுகளை எடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? போர்க்குற்றம் தொடர்பாக போரினால் பாதிக்கப்பட்ட சாட்சியம் என்ற வகையில் நாங்கள் இது தொடர்பாக தொடர்ந்தும் கதைத்துக் கொண்டு இருக்கின்றோம். நான் ஒரு போரின் சாட்சியம். சேனல் 4 வந்து இந்த இது தொடர்பான காலத்துக்கு காலம் வெளியிடுவது எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை எங்கள் மனதில் தோற்றுவித்துக் கொண்டு இருக்கின்றது. இவர்களினுடைய அந்த முயற்சி உண்மையில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் ஒரு நம்பிக்கையையும் தருகின்றது. இந்த நிலப்பாடு சர்வதேச நாடுகளின் மனதில்
எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போனது, அவர்களின் மனங்களில் ஏற்பட போகும் மாற்றம், அவர்களின் கொள்கைகளில் ஏற்பட போகும் மாற்றம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியாயமான தீர்வு, நீதியான ஒரு நீதி கிடைக்கும் என்ற அளவில் இருக்கின்றது. அனந்தி அவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் ஆரம்பத்தில் இருந்தே தெரிவிக்கப்பட்டாலும், தொடர்ந்து இப்பொழுது வடமாகாண சபையை கைப்பற்றியிருப்பதன் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில் வடமாகாண சபையை தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் எவ்வாறான ஒரு நிலை காணப்படுகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஒரு தனிப்பட்ட நபராக நீங்கள் இது தொடர்பான என்ன தகவலை சொல்ல விரும்புகின்றீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மக்களினுடைய ஏக பிரதிநிதியாகவும், அவர்களுடைய சமூக வாக்குகளை பெற்றும் மாகாண சபையை கைப்பற்றியிருக்கின்றார்கள். நாங்கள் உண்மையில் மிகவும் ஒற்றுமையாக எங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றோம். இது தொடர்பாக எந்த ஒரு குழப்பமும் இல்லை. நாங்கள் தமிழ் தேசியம் என்ற வகையில் நாங்கள் மிகவும் ஒன்றுபட்டவர்கள், ஒற்றுமையாக உழைக்கின்றோம். மக்களுக்கு எங்களால் இயன்ற அனைத்து செயற்பாடுகளையும் செய்வோம் என்ற நம்பிக்கையை நாங்கள் எங்கள் மக்களுக்கு வழங்குகின்றோம். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவ பிரசன்னத்தின் அடிப்படையில் இவ்வாறு பொதுமக்களுக்கு சேவை ஆற்றுவதில் உள்ள சவால் நிலை என்றால் நீங்கள் இவற்றை இப்பொழுது குறிப்பிடுவீர்கள்? நிச்சயம் சவால் உயர். யாருக்குமே இலங்கை வடமாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ எங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பாதுகாப்பு இல்லாத சூழலிலும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கதைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். எனவே நாங்கள் மிகவும் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் மக்களுக்கான கடமைகளை ஆற்றுவோம். இராணுவ பிரசன்னம், இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ப நிலைப்பாட்டில் அண்மையில் எங்களுடைய முதலமைச்சர் தனது கன்னியுரையில் கூட உரையாற்றி இருந்தார். இராணுவம் எங்களுக்கு தேவையில்லை, இராணுவம் வெளியேற வேண்டும், இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் அச்ச சூழ்நிலையில் எங்களை வைத்திருப்பதற்கு அரசாங்கம் இருக்கின்றது, அந்த சூழல் மாற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக நீங்கள் இந்த வடமாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பயணத்தின் மூலமாக எதிர்காலத்தில் நீங்கள் இவ்வாறு வெளிநாடுகளுடன் தொடர்புகளை பேணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஓ, நிச்சயமாக இது ஒரு நல்ல வாய்ப்பு. வெளிநாட்டு சர்வதேசத்தின் மத்தியிலும் எங்களுடைய மக்கள் மத்தியிலும் நாங்கள் நல்ல நல்ல உறவை பேணிக்கொண்டு எங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. சர்வதேசங்களில் மனங்களில் மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. அனந்தி சசிதரன் அவர்களே, உங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, பிரத்யேகமாக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கலந்து கொண்டு இந்த நேர்காணலை வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கனடிய வாழ் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? எங்களுடைய மக்கள் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்பதுடன், ஒற்றுமையாக எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதுடன், உங்கள் நாடுகளில் உள்ள அரசியல் ரீதியாக அழுத்தங்களை தொடர்ந்தும், ஏற்கனவே நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்தும் அந்த அழுத்தங்களை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய அழுத்தங்கள் தான் பொதுநலவாய மாநாட்டுக்கு பிரதமர் சமூகம் அளிக்காமைக்கு ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஒரு வெற்றியையும் தந்திருக்கின்றது. தொடர்ந்தும் உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் புலத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த நேரத்தில் கலந்துண்டமைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திக்க இருக்கின்றோம். நன்றி. நன்றி கனடாவாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது சிறப்பு நேர்காணல். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் வடமாகாண சபை உறுப்பினராக, தற்பொழுது சமூக சேவைகள், புனர்வாழ்வு, மகளிர் விவகாரம் தொடர்பாக தன்னுடைய பணியை மேற்கொண்டு இருக்கின்ற அனந்தி சசிதரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அவருக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொழுதில் விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம்.